Hi friends, welcome to Ammu Nayo's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஒரு குக்கர் எடுத்துக்கேன். இப்போ நான் 1/2 kg மட்டன் இதல ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமா ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் அதை உரிச்சு வச்சிருக்கேன் உரிச்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா தக்காளி ஒரு 1/2 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சு எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் இப்போ இது கூட பட்டை கிராம்பு ரெண்டு போட்டுக்கிறேன் वाटर नम्म एव्वलो अलवु तेवयो अंद अलवु वाटर आड़ पनिक्रें अवलो दा तन्निया आड़ पनियाच्छु इप्पो इद नम्म मूडी पोर्टु वेग वच्ची एड़ुपों इप्पो नम्म कुकर वच्ची वेग वेके पोरों एड़ुक्रें ओरु एल एट्टु पल्लु तेंगा एड़ुत्तुक्केन और स्पून पेपर एड़ें और स्पून चीरहम इू नम सोम कसकसम आड पड़ो आड पड़े अरे चायम पुड़िया कट पड़ी एड़ वाई नम आड पड़ी ना इनकी चिन्ह वंगयम चिन्ह रोम टेस्टा चिन्ह वंगयम पचम और मूँ पचम आड पड़ी के ना तक आड पड़ी के தக்காளி ஆட் பண்ணுனே வழக்கம் போல நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் டக்குனு வேகும் தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குக்கர்ல நான் வந்து இந்த குக்கர்ல வந்து மட்டனை வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு ரெடி பண்ணி சீக்கிரமா முடிக்கிறதுக்காக பண்ணுவேன் குக்கர்ல வேக வைக்காம நான் வந்து இல்ல பாத்திரத்திலே தான் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க வந்து இந்த மாதிரி process first பண்ணிடுங்க பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மட்டனை வேக வச்சிட்டு நான் போற ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு நீங்க ட்ரை வேக வச்சதுக்கு அப்புறம் அது வெந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவை ஆட் பண்ணினா நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல பண்ணி வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் பண்றேன் சோ இது சீக்கிரமா பண்ணிடலாம்ன்றதுக்காக தான் பண்றேன் இப்போ கருவேப்பிலை அதுக்கு அப்புறம் மல்லித்தழை அது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் रोम चिन्नदा पोड़िया कटो अब अभी ना आटे ना वदको ना और स्पून इंजी पूंड पेस्ट आड पड़ी के ना वदको इं ऐन वेग वे எல்லா மட்டனையும் இதல ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ மட்டன் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சி எடுத்து வச்சிருந்த குக்கர்ல வேக வச்சிருந்தத மட்டனை மட்டும் போட்டுக்கலாம் வாட்டர் வந்து அதுக்கு அப்புறமா இந்த சூப் வாட்டர் அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் एक्चुअली இது வேக வைக்கிறது இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த இந்த இத வந்து நீங்க பெப்பரும் உப்பும் போட்டு சூப்பா கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் मटन आड पड़ो ना कुर मंज तूल आड पड़ो इफ स्पून मट मंज तूल आड पड़ो मिगूल और स्पून आड पड़े इन मिगू रोम कारून आड पड़े उव्वलो कारमो अद्क मारे आड पड़ो मल तू ना रे स्पून आड पड़े நல்லா mix பண்ணிக்கோங்க கொஞ்சம்
கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல் போற வரலும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த விழுதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த விழுது அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த मटन वेग वाटर आड पड़ा अदक नमु एक्स्ट्रा वाटर आड पड़ा नमुक एव्वो अदारी अर टम्लर आड पड़ो मटन के नम्बर वेग वो ना वाटर आड पड़ो अवलोदा नम्बर मटन कुल ना को मूड़ वचल कुछ नर मूड़ वो कुछ नर को 15 मिनट्स कोदिचा पोदू अंद पच्चस मिल पोरवलो रेडी आयडिच्चु इप्पा नम्म सर्व पन्निरलाम अवलोदा नम्मलोड सूपरान मटन कुळंबु रेडी आयडिच्चु एप्पडी इरुक्कु पाथींगला नींगलुम ट्राई पण्णि पारुंग इदे माद्रि ट्राई पण्णि पार्त्तुट्टु इंद वीडियो पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग शेर पण्णुंग सब्सक्राइब पण्णुंग थैंक यू फ्रेंड्स।